ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மானிமாவின் நிலைப்பாடு குறித்து இன்று கமல் ஹாசன் அறிவிக்க உள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் இ வி கே எஸ் இளங்கோவன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன் நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பின்னர் நிலைப்பாட்டை தெரிவிப்பதாக கூறினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் தலைமை அலுவலகத்தில் கடந்த திங்கட்கிழமை நடந்த கூட்டத்தில் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று கமல்ஹாசன் தலைமையில் அவசர நிர்வாகக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. காலை 11:30 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இடைத்தேர்தல் நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளிக்க காலை 11:45 மணிக்கு கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம் சார்ந்த சமூக வலைதளங்களில் தெரிவித்த கருத்து தொடர்பாக பிப்ரவரி 10 எழுத்து இவங்கெல்லாம் வீட்டுல இருந்தே ஹேண்டிகிராப்ட் பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? அவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் மேப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பூர்வமாக விளக்கம் அளிக்க சித்த மருத்துவர் ஷர்மிகாவுக்கு சித்த மருத்துவ இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. I chose one of the sweets, புரியுதுங்களா? And that was really a colossal mistake. சும்மா 3 கிலோ ஏறங்கிறது போற போக்குல சொன்ன ஒரு விஷயம். குலோப் ஜாமுன் சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும். பெண்கள் குப்புறப்படுத்தால் மார்பக புற்றுநோய் வரக்கூடும். தினமும் 8 நுங்கு சாப்பிட்டால் மார்பகம் அழகாகும். இதுபோன்ற சர்ச்சைக்குரிய மருத்துவ குறிப்புகளை வழங்கி பிரபலமானவர் சித்த மருத்துவர் ஷர்மிகா. So 5 kgs இளைப்பாங்க கஷ்டப்பட்டு. End of the month ல ஒரே ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடுவாங்க. அடுத்து அப்படியே போயிடும், அப்படியே போயிடும். ஸோ அந்த 1 குலோப் ஜாமுன் 3 kgsங்கிறது ஒரு கலோக்கியல் திங். மேம் ஒரே ஒரு ஸ்வீட் தான் மேம் சாப்பிட்டேன், ஒரு லட்டு சாப்பிட்டேன் மேம், ஏறிடுச்சு 2 kgs. டெய்லி ஒரு 8 நுங்கு சாப்பிடுங்க, 3 மாசத்துல பிரஸ்ட் நல்ல ஒரு நல்ல ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் வரதான் செய்யும். தமிழ்நாடு பாஜகவின் சிறுபான்மை அணி பிரிவின் தலைவி டெய்சியின் மகளான ஷர்மிகா யூடியூப் சேனல்களுக்கு மனித உடல் சார்ந்த பல்வேறு மருத்துவ குறிப்புகளை வழங்கி வந்தார். இதில் நம்மை விட பெரிய மிருகத்தை சாப்பிட்டால் நமக்கு ஜீரணம் ஆகாது என்றும், இதனால் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்பன உட்பட அவர் கூறிய கருத்துக்கள் பல விவாதப் பொருளாகின. நல்ல மனம் உள்ளவர்களுக்குத்தான் குழந்தை பிறக்கும் என்ற கருத்து கண்டனத்திற்கு உள்ளானது. ஆனா பீஃப் வந்துட்டு அந்த மாதிரி நம்மளோட பெரிய மிருகம் அப்படிங்கறனால நம்ம அதை சாப்பிடக்கூடாதுங்கிறது தான். மற்றபடி நீங்க சயின்ஸ் அது இது எதுவுமே வேண்டாம். நமக்கு பேஷன்ஸ் கிட்ட லாஸ்டா போகும்போது சி குழந்தை வேணுமா, உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் நல்லதா மட்டும்தான் இருக்கணும். ஸோ சம் குட் டீட்ஸ் வச்சுக்கோங்களேன், அது ஒரு புண்ணியம் ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாமே நம்மளோட கருவை போய் பாதிக்கும். மேலும் மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டு ஷர்மிகா உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக ஷர்மிகா மீது பல புகார்களும் அளிக்கப்பட்டன. அவை சித்தா மருத்துவ இயக்குநரகத்தின் கவனத்திற்கு சென்றது. இதையடுத்து ஷர்மிகா தனது கருத்துக்கள் குறித்து நேரில் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என ஷர்மிகாவுக்கு சித்த மருத்துவ இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியது. அதன்படி சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள சித்த மருத்துவக் கல்லூரி இயக்குநர் அலுவலகத்தில் சித்தா மருத்துவ கவுன்சில் முன்பு ஆஜராகி ஷர்மிகா விளக்கம் அளித்தார். அப்போது நுங்கு சாப்பிட்டால் மார்பகம் அழகாகும், குப்புறப்படுத்தால் மார்பக புற்றுநோய் வரும் என்பன போன்ற குறிப்புகளை எந்த அடிப்படையில் வழங்கினார் என்பது பற்றி கேள்விகள் கேட்கப்பட்டது. இதற்கு ஷர்மிகா விளக்கமளித்தார். 1 மணி நேர விசாரணைக்கு பிறகு அவர் புறப்பட்டுச் சென்றார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சித்த மருத்துவ இயக்குநர் கணேசன் ஷர்மிகா மீது நிறைய பேர் புகார் அளித்ததாகவும் அதன் நகல்கள் ஷர்மிகாவிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இன்னைக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளேஷன் வந்து ஓரலாக கொடுத்தாங்க, பட் இட் ஹாஸ் டு பீ இன் ரைட்டிங். காப்பி வாங்கிட்டு அதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒருத்தர கேட்டாங்க என்னன்ட்டு, கேட்டுட்டு அது அவங்க தெளிவுபடுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எழுத்துப்பூர்வமா கொடுக்க சொல்லியிருக்கோம். ஷர்மிகாவின் விளக்கம் வந்த பிறகு நிபுணர் குழு பரிந்துரையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்றும் அவர் கூறினார்.